இறக்கவே ஏந்திச்சிருக்கா. அந்த அளவு சத்தமாயே இப்படி போட்டு டிங்கி டிங்கின்னு அடிச்சிட்டு அடப்பாவே. ஏக்கா இது நல்ல கதையா இருக்க. எனக்கு யாவர விக்கணும்னு அப்படியே அடிச்சவன் இங்க எல்லாரும் வந்து வாங்குவாவ. அப்ப நான் சும்மாயே ஊம மாதிரி நிக்க முடியா? நிக்கிறதுக்கு வேற இடமா இல்ல. இங்க வந்து நின்னா எங்க வீட்டு முன்னாடி எல்லாம் நின்ன மாதிரி இருக்கு. இவ உடனே முழிச்சு கிடந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப எனக்கு ஐஸ் வேணும். ஏக்கா உங்களுக்கு காண்டில நான் இப்படி அமைதியா இருக்க முடியாது. தியாவன வாங்கி கொடுங்க இல்லனா உங்க பிள்ளைய நீங்க வாங்க விடாம வச்சிடுங்க. அதுக்கு இங்க வந்து ஏன் கண்டுபட்டு இருக்கீங்க? என்னது ரொம்ப வைபசியானே. வியானம்னா வாங்க. உங்களால ஒண்ணு ஏன் யாவர ஒண்ணு ஆவாது. நீங்க வாங்கனாலும் ஒண்ணு இல்ல, வாங்காம இருந்தாலும் ஒண்ணு இல்ல. மேங்கோ பார் எவ்வளவு ரூபா? 25. சரி சரி, ஒரு சாக்கோ பார் ஒரு மேங்கோ பார் தா. இது ஏன் வாங்கி தான தாரீங்க? மாறி நின்னு அழுதுட்டு நிக்க ஒரு மாதிரி. அடிச்சி எல்லாம அது வலிக்கும். வலிக்கும் வலிக்கும். சீக்கிரம் எடுத்து தாடே. சி, என்ன வரத்து வந்த பொம்பளை? இன்னாங்க சாக்கோ பார் மேங்கோ பார் 50 ரூபா தாங்க. ஒரு நேரம் கேட்க மாட்டான். எரும மாடு நான் இருக்கும்போது அது வேணும் இது வேணும் நம்ம ரூபாய் போட்டு செலவழிக்கிறதுக்கு. எம்மா அந்த பிள்ளை பாவம், அவி அம்மிட்ட மாட்டி என்ன பாடுபடுது. எம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். எடி நம்மளும் பெட்ரூம்லயே போய் ஐஸ்கிரீம் குடிப்போமா? ஆ போ. இது கொண்டா எனக்கு என்ன ஐஸ் வாங்கினீங்க? உங்களுக்கு கோன் ஐஸ் வாங்கினே மேம். தமக்க கொண்டா இந்தாங்க. அது யாருக்கு? உனக்க? இல்லம்மா அப்பாக்கு. அப்பாதான் கோன் ஐஸ் கேட்டாவ. சரி சரி கொண்டு கொடுத்துட்டு வா. சத்தியா அப்பாக்கு போய் குடுத்துட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆப்போ விசிலும் வரமாட்டேக்க. எப்ப? ஆ வாங்கிட்டியா மக்களே? ஆமாப்பா. இந்தாங்க. எவ்வளவு ரூபா இது? 25ப்பா. ஆ இப்ப தரையில என்னது இப்படி கிடக்கு? உள்ளி தக்காளி எல்லாம் வெட்டுனீம்லாமா? எல்லாத்துக்கும் குப்பை தான். இப்படி தான் கிடக்கா? இப்படி தான் கிடக்குமா? அம்மா வந்து இப்ப பாக்கணும். அவ்வளவுதான். நீங்க அம்மெல்லாம் செய்யும் போது இப்படி எப்ப கிடக்கா? அம்மெல்லாம் மேல வச்சு செஞ்சுட்டு அந்த குப்பையை உடனே குப்பை தொட்டிகளை எடுத்து போட்டுருவோம்ல. மக்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரியாணி செஞ்சதே எனக்கு பெருசு. இதுல வேற இதெல்லாம் போட்டு அள்ளிட்டு எடுக்க முடியாது. அம்மா வந்து செய்வா. அம்மையிட்ட போய் சொல்லு செய்யாவல இல்லன்னா உங்களை அடிக்க அவளான்னு பாத்துட்டே இருங்க. நானும் வாரேன். எங்க வரைய பிரியாணி செஞ்சா? ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மக்கா. அது வந்து தொலை மாட்டக்கு. நின்னே விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாங்க. நல்ல அம்மா நல்ல பிள்ளைகள். நல்லா இருக்கு ஐஸ். எப்படி அப்பா குடுத்துட்டியா? குடுத்துட்டேன்டி. அப்பா அடுக்கலையே ரெண்டாக்கி வச்சிருக்காவ. அவ்வளவு இங்க கீழே அவ்வளவு பரப்பி போட்டு குப்பையா கிடக்கு அடுக்கல. என்ன குப்பிட்டு கிடக்கு? அதாம பல்லாரி உரிச்ச துவாலு, தக்காளி வெட்டினது, கொத்தமல்லி இலைய பிச்சது, மருத்தயிர் பாக்கிட்டு அப்படியே எல்லாம் கீழே கிடக்கும. ஒண்ணுமே எடுத்து குப்பை தொட்டிகளை போடல. அப்படியே போட்டுருக்காவ. அள்ளி போட்டு வருவாவ. அவிட்ட கேட்டா உங்க அம்மா அள்ளி போடுவாங்கவ. நீங்க கேட்டா அவியில சொல்லுங்க. மாறி மாறி இப்படி சொல்லிட்டே இருங்க. என்ன சாப்பிட வரீங்களா? ஆமா அது எத்தனோண்டு இருந்து அதை திங்கிறதுக்கு இவ்வளவு நேரமாக்குவ. இப்ப விசில் வந்துட்டா? ஆமாமா ஒரு விசில் வந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டேன். சரி விசில் போகட்டி ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல. ஆமா அவதான் செய்யும். சரி இப்பமே கேட்டு வைப்போம் தான் கேட்டேன். அம்மா அது என்னது தரையெல்லாம் என்னெல்லாம் ஆக்கி போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா தூத்து ஒதுக்குங்க மதே. ராணியோ பிரியாணி செய்யதுக்குள்ள எனக்கு பெண்டு நவுந்து போயிட்டு. நீயே செய்யம்மா. சரி சரி பாத்துக்கிட்டே போங்க. எம்மா நான் கேட்கும் போது மட்டும் அப்பாவே எல்லாம் செய்வாவ வரட்டு பாத்துக்கிடல. நீ இப்ப அப்பா சொன்னு சரின்னு பழையிலிக்கிறிய. அப்ப இவ்வளவு மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காவல்லாட்டி பாக்கே பாவமா இருக்கு. சரி அது தூக்கதானே நம்ம தூத்துட்டு போலாம். ஆ கதை கொள்ளாம. சரி சீக்கிரம் ஐஸ் குடிச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம். வாரமா உமா வாங்க மர்மோனே இருங்க. உமா எங்க மாமி? அவ அங்க உள்ள பெட்ரூம்ல படுத்து கிடக்கா. கூடட்டா? இல்ல இல்ல நானே போய் பாத்துக்கிட்டேன். நீங்க இருங்க சாப்பாடு போட்டுட்டு வரட்டா. அது முதல்ல பிள்ளை பாத்துட்டு வந்துறேன் மாரி சாப்பிடுறேன். ஆ போங்க. உமா எங்க? வாங்க வாங்க. ஆ என்ன கையிலே இருந்து தூங்கிட்டு இருக்கான்? கீழ கடத்துன ஒண்ணா இல்லையா? அதான் கையிலே தூக்கி வச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. தொட்டில பட வேண்டியதுனே? ஆமா மெத்தையில ஏன் கூட படக்க மாட்டேக்கா. தொட்டில் போட்டா
வந்தேன் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அத பார்த்துட்டு அதுல எங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அத நாங்க பேர் சூட்டு விழால வைக்கிறோம். பரவாயில்லையே, இந்த பொறுப்பு அவிய தலையில ஒப்படைச்சிட்டா. சே, அவங்க எல்லாம் இத கஷ்டமா நினைக்கவே மாட்டாங்க. அப்படிதானம்மா? சரி சரி, நான் பிடி, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். தாங்க தாங்க. நான் பாத்து பிடி. அம்மா, நீ சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேங்க. சரி சரி, போய் சாப்பிட்டு வந்துறேன். என்ன, எல்லாரும் அமைதியா இருந்து சாப்பிட மாதிரி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குப்பா, அதனால வாயே பேச முடியாம இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். உண்மைக்கே மக்களே சொல்லியா? எப்ப அம்மா வைக்கிறதோட சூப்பரா இருக்குப்பா. ஆமாங்க, நல்லா வச்சிருக்கீங்க. ஏன் எல்லாம் பிரியாணி கிண்டனா நீங்களே கிண்டிங்கனே? பாத்தியா சனி, இந்த அம்மா எப்பண்டா நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்க முடியும்னு பிரியாணி அப்பாயே கிண்ட சொல்லிடு பாரு. ஏனி ஆயிச்சு கிளம்பி தோறு பிரியாணி தான். அதுக்கு என்ன மக்கா, நல்லா இருந்தா வச்சிட்டாரே. அம்மா கிண்டியதுக்கு பரவாயில்லப்பா, அதனால நீங்களே வைங்க. ஏடி சும்மா சும்மா சொல்லிடடா, உன்ட யாராவது கேட்டாவளா? சும்மா அம்மா கிண்டியதோட பரவாயில்ல, அம்மா கிண்டியதோட பரவாயில்ல, அப்பா நீங்க செஞ்சிருக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்ன போதாதான். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் மம்மி. ஆமா கசக்குது, கொஞ்சம் இனிப்பு போட்டு தான். அம்மா எவ்வளவு ரைமிங்க பேசியோ பிரட்டி. பேசாம சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு கதை விடுங்க மக்களே. முதல்ல அத அம்மிட்ட சொல்லுங்கப்பா. ஆமா, இவ்வளவு நேரம் அம்மா பேசிட்டு இருந்தேன், சும்மா இந்தவள உசி பேத்தி விட்டுக்கிட்டு கடைசில அம்மா எல்லாம் அமைதியா இருக்க சொல்லணுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க, எல்லாரும் இப்ப கிளம்பணும். இம்மா எங்க போற டூருக்கு? ஆமா டூரு கூட்டிட்டு போறே, ஆளுக்கு ஒரு பக்கெட்ட ஒரு விளக்கு மாறிட்டு கிளம்புங்க. எங்க போறா? ஹோட்டல் கிட்ட அங்க போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்மா. இது பால் கைப்பற வச்சிருக்கு அதுக்கு தான். அதுக்கா? ஆமா, அங்க போய் எல்லாம் க்ளீன் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு பக்கெட்ட விளக்கு மாறிட்டு கிளம்ப சொல்லி. ஏமா சாப்பிட்டு முடிச்சோம்னு நல்லா ஒரு உறக்கம் போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் போவோமே. மணி எத்தனை பாத்தியா? மணி இப்பமே 3 தாண்டுது. ஏனி நீ உறங்கி முடிக்கிறதுக்கு மணி 7 ஆகும். மாரி அங்க இருட்டுக்குள்ள போய் என்ன செய்யப் போறா? அங்க இன்னும் கரண்ட் லைட் ஒண்ணுமே கிடையாது. ஐயா அது வேற இருக்கு. சாப்பிடு சாப்பிடு, உடனே கிளம்ப வேண்டியதான். ஆ சரி. ஏமா என்னடி இது, என்னமே பள்ளியோடே இப்படி வாரி இழுத்திட்டு போவே? அதுக்கு என்ன, அடுத்த தெருல தான இருக்கு. ஏ அதுவரை நடந்து வர மாட்டே வாரி இழுத்திட்டு? ஏமா ஒரு மாதிரி இருக்கமே, இந்த வாரியில பிடிங்க. அந்த பிள்ளை அனக்கம் காட்டாம தள்ளிட்டு வருது, உனக்கு மட்டும் என்ன? ஏமா எனக்கும் சரியாதாம இருக்கு, இப்படி ரோட்டோட வாரியில தூக்கிட்டு யாராவது போவாவளா? நீங்க இந்த ரெண்டு விளக்கமா தான் வச்சுக்கிடுங்கம்மே, அங்க போய் நாங்க வாங்கிக்கிடோம். ரொம்பதான் ஒரு சைஸா படுத்து போட்டு கழுதை குடுங்க. 3 வாரியிலேயே நான் சுமக்க வேண்டியதா இருக்கு. எந்த பிள்ளையிலாவது இப்படி ரோட்டோட விளக்கமா தூக்கிட்டு போமாமே, இப்படி போட்டு எங்களை வேலை வாங்குறிய? அதான் நான் தானே வச்சிருக்கேன். வா அங்க போய், அங்க ஹோட்டல்ல சுத்தம் பண்ணதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. வாரம் தானே சொல்லியே, போங்க.